Hi friends, welcome to SA Budgie Streams. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மள்ட்ட பஜ்ஜீஸ் பேரா இருக்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நானும் புதுசாக பஜ்ஜீஸ் வாங்கிட்டு வந்தேன், ரெண்டு பேர் வாங்கிட்டு வந்து நம்ம கேஜி அதாவது நியூவாஸ் நாமளே மேக் பண்ண கேஜியில் பேரா விடும்போது நம்ம கேஜிக்கு செட் ஆகிறதுக்கு 1 days எடுத்துக்கிடுச்சு, 1 days 2 days கூட எடுத்துக்கிடுச்சு. நம்மளோட கேஜி அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம இடம் அப்படின்னு அது 2 days எடுத்துக்கிடுச்சு. ஓகே, அப்புறம் 1 week எப்படியும் பேராகிடும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் 1 week பேராகவே இல்லை. அப்புறம் நான் பஜ்ஜீஸ் வாங்கிட்டு வந்த அந்த ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்டேன், இந்தமாரி எதுவும் பேராகவே இல்லை, எல்லாம் தனித்தனியாக நிற்கிது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மேபி ஒரு 1 month தான் நீங்கள் வெயிட் பண்ணணும், 1 month அப்புறமா ரிசல்ட் என்னங்கிறத நீங்களே பாருங்கள் அப்படின்னாங்க. சரி ஓகே பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி எதுவுமே அப்பவும் எதுவும் ஆகலைன்னா நீங்கள் வந்து பேரை எடுத்துருவாங்க, நான் பேர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏன் அந்த மாதிரி இருக்குன்ட்டு எனக்கு ஒரு டவுட்னு கேட்டேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, ஆக்சுவலாக அங்கே ப்ரீட் ஆனதுக்கப்புறமா சிக்ஸ் எல்லாம் ஒரே கேஜில் இருந்தது, அப்போது சம்திங் அங்கே வேறு ஒரு பேரோட அது பேராக ஆயிருக்கும். நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வரும்போது சேம் பேராக பார்த்து வாங்கிட்டு வரல, எனக்கு பிடிச்ச கலராக பார்த்து நான் வாங்கியிருந்தேன், அதில் பேர் மாறி போயிருக்கும். அதனால் அந்த புது பேரோட சேர்கிறதுக்கான நாட்கள் ரொம்ப அதிகமாகவே எடுத்துக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னார். சரி ஓகே 1 month வரையும் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணேன். ஓகே இப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு அவர் சொன்ன மாதிரி. இப்போ பாருங்கள் இந்த 2 பஜ்ஜீஸும் இப்போ பேராக ஆகிட்டுருக்கு, அதனாலே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பேர் ஆனது மட்டும் இல்லாமல் அடுத்தது மேட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன்னா அடுத்தது எக் லேக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்கள் இதான் மேட்டிங் ஆகிட்டுருக்கு, இப்படி ஆகிட்டுருக்கு பாருங்கள், ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஓகே இது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னும் 1 month கழித்து எக் லேக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். எக் லேக் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சிக்ஸ்னை பற்றின வீடியோஸ், எக் லைக் பண்ண வீடியோஸ் இதெல்லாம் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். உண்மையிலே இது எக் லைக் பண்ணிடுச்சுன்னா எப்படியும் எத்தனை சிக்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்மளோட பஜ்ஜீஸ் எத்தனை முட்டை லேக் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.